வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் புதிதாக அமைந்துள்ள வேல்முருகன் சைக்கிள்ஸ் நிறுவனத்தை முதல்வர் ரங்கசாமி மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிழக்கு கடற்கரை சாலையில் காமராஜர் மணிமண்டபம் அருகில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சுமார் 1000 சதுரடி பரப்பளவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வேல்முருகன் சைக்கிள்ஸ் நிறுவன திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. நிறுவனர்கள் ஏகாம்பரம் மற்றும் சரவணன் முன்னிலையில் நடைபெற்ற திறப்பு விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி மற்றும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிறுவனத்தை துவக்கி வைத்தனர். திறப்பு விழாவை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து சைக்கிள்களுக்கும் ஏர் பம்ப் இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவில் நிறுவன நிர்வாகிகள் உட்பட வாடிக்கையாளர்கள் பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே வீடு வாடகைக்கு எடுத்து கிலோ கணக்கில் கஞ்சா விற்ற 4 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான பொம்மையார் பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் சந்தேகப்படும்படி இளைஞர்கள் இரவு நேரங்களில் வந்து செல்வதாக ஆரவில் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து ஆரவில் காவல்நிலைய ஆய்வாளர் மூர்த்தி தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட விடுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அங்கு கஞ்சா பொட்டலங்களை தயார் செய்து கொண்டிருந்த 4 இளைஞர்களை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி எல்லைப்பள்ளிச்சாவடி நூரடி சாலையை சேர்ந்த தீபக், ரெட்டியர்பாளையம் தேவாநகர் ஆல்பர்ட் ராஜ், காமராஜர் சாலை நேரு நகர் வெங்கடேசன், சக்தி நகர் மணிகண்டன் என்ற ராஜேஷ் ஆகிய 4 பேர் என்பதும் சென்னை ஆந்திரா உள்ளிட்ட இடங்களில் இருந்து மொத்தமாக கஞ்சாவை வாங்கி அதனை தரம் பிரித்து புதுவை ஆறுவில் காலப்பட்டு விளையனூர் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா, செல்போன் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தோட்டத்தின் பின்பக்கம் இருந்த கஞ்சா செடிகளையும் அதை எப்படி விளைவித்தார்கள் என்பது குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விளையனூர் அடுத்த ஆனந்த நகரில் பெண் தொழிலாளி மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி விளையனூர் அடுத்த ஆனந்த நகர் பாரதி வீதியில் வசிப்பவர் ராஜேந்திரன், இவரது மனைவி கலையரசி, இருவரும் கூலி தொழில் செய்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை ஆனந்த நகர் பாரதி வீதியில் உள்ள ஒரு வீட்டின் அருகே கலையரசி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த விளையனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையா அல்லது குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதி முருங்கப்பாக்கம் பகுதியில் குடிநீர் குழாய் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த விடுபட்ட பகுதிகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த குடிநீர் குழாய்கள், உந்து குழாய்கள் மற்றும் சாலைகள் சீரமைப்பு பகுதிகளுக்கு ₹12.98 கோடி மதிப்பில் மத்திய அரசின் அம்ரூத் திட்டத்தின் நிதி உதவியுடன் பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, சம்பத் ஆகியோர் வரவேற்றனர். இந்த திட்டத்தின் மூலம் அரியங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கணபதி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், குபேரன் நகர், ஏழுமலையார் நகர், கிழக்கு வாசல் நகர், முருங்கப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சுமார் 6600 மக்களுக்கும் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேதா நகர், துலுக்கானத்தம்மன் நகர், நேரு நகர், ஆதி பராசக்தி நகர், வசந்த் நகர், மூகாம்பிகை நகர், ராமானுஜர் நகர் ஆகிய பகுதிகளை சேர்ந்த சுமார் 7000 மக்களுக்கும் தரமான குடிநீர் உரிய அழுத்தத்துடன் விநியோகிக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அரசு செயலர் மணிகண்டன், தலைமை பொறியாளர் பழனியப்பன், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பெரியாண்டவர் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கரிகோல் விழா சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் வடகிழக்கு ஈசானிய பாகத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோயிலின் தீந்தமிழ் ஆகம திருக்கூட நன்னீராட்டு நடைபெறுகிறது. இதில் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் அருள்மிகு செங்கல் நீரம்மன் தேவஸ்தான அரங்கவலர் குழு, மக்கள் பாதுகாப்பு குழு ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். அதனை முன்னிட்டு புதியதாக வடிவமைத்து செய்யப்பட்ட பெரியாண்டவர் சிலை, விநாயகர் சிலை, முருகர் சிலை மற்றும் புதிய கலசங்களுக்கு பெருவேள்வி பவனி கரிகோலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோயில் நிர்வாக குழு, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் சாலை சீரமைப்பு பணிக்காக இன்று முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் இன்று முதல் 10 நாட்களுக்கு நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பு முதல் காந்தி வீதி, ரங்கப்பிள்ளை சந்திப்பு வரை சாலை புதுப்பிக்கும் பணி நடைபெற உள்ளது. ஆகவே பொதுமக்கள் காந்தி வீதியில் குறிப்பிட்ட சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெறும் பகுதியை தவிர்த்து மாற்று பாதைகளில் செல்ல வேண்டும். திங்கட்கிழமை காலை முதல் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் காந்தி வீதியில் முழுமையாக செல்லாமல் மாற்று பாதையாக மிஷின் வீதி, பாரதி வீதிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பொதுமக்கள் அனைவரும் இந்த புதிய ஏற்பாட்டை பின்பற்றி போக்குவரத்து காவல்துறைக்கு ஒத்துழைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமமுக வடக்கு மற்றும் தெற்கு மாநில ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி அமமுக வடக்கு மற்றும் தெற்கு மாநில ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு வடக்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் மற்றும் தெற்கு மாநில செயலாளர் யூ சி ஆறுமுகம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கூட்டத்தில் வருகிற 15ஆம் தேதி அண்ணாவின் 115வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு திரளான அமமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும். வருகிற 17ஆம் தேதி தலைமை கழகம் அண்ணாவின் 115வது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் நடத்த அறிவித்துள்ளது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை செயலாளர் ரங்கசாமி பேச உள்ளார். அதனால் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டது. ஆலோசனை கூட்டத்தில் தெற்கு மாநில அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், வடக்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கஞ்சா போதை கும்பல் மீது நடவடிக்கை கோரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை சிஹெச்சி எம்எல்ஏ நேரு தனது ஆதரவாளர்களுடன் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் அனைத்து தொகுதிகளிலும் கஞ்சா போதை கும்பலால் குற்ற செயல்கள் நடைபெற்று வருவதாகவும், தனது தொகுதிக்குட்பட்ட உருளையன்பேட்டை பகுதியில் காவல்துறை கலந்தாய்வு கூட்டம் நடத்த வேண்டும் என சுயேட்சி எம்எல்ஏ நேரு பலமுறை சொல்லியும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவிந்த சாலை, அந்துனியர் கோவில் வீதி, அரசு குடியிருப்பு பகுதியில் கஞ்சா போதையில் சில இளைஞர்கள் ரகளில் ஈடுபட்டு அப்பகுதியை சேர்ந்த பெண் வழக்கறிஞரை தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை சுயேட்சி எம்எல்ஏ நேரு தலைமையில் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் மற்றும் பொதுநல அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட முயன்றனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆய்வாளர்கள் நாகராஜன், பாபுஜி ஆகியோர் விரைவில் கஞ்சா கும்பல் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும், போராட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் சமாதானப்படுத்தினர். இதனை ஏற்று நேரு எம்எல்ஏ தலைமையிலான அவரது ஆதரவாளர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுவையில் எதிரியை மிரட்ட வெடிகுண்டு தயாரித்து வெடிக்கு செய்து பரிசோதித்த ரவுடியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் 4வது பிளாட்பாரம் மேற்கு பகுதி ஆரம்ப பகுதியில் நள்ளிரவு பயங்கர வெடி சத்தம் கேட்டது. இதை கேட்ட பொதுமக்கள் வீடுகளில் இருந்து பதற்றத்துடன் வெளியே வந்து பார்த்தனர். அப்பொழுது அப்பகுதி கரும்புக்கை சூழ்ந்து காணப்படவே அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த உதயஞ்சாலை இன்ஸ்பெக்டர் வெங்கடாச்சலபதி மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து இடத்தை பார்வையிட்டனர். மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்படாயும் அழைத்து வரப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது. வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையிட்டதில் நாட்டு வெடிகுண்டு வெடித்துள்ளது தெரிய வந்தது. அந்த இடத்தில் பேப்பர், கண்ணாடி துகள்கள், ஆணிகள், கூழாங்கற்கள் சிதறி கிடந்தது தெரிய வந்தது. அவற்றை சேகரித்த போலீசார் அதை வீசிய நபர் யார் என்பதை கண்டறியும் நடவடிக்கையில் அதிரடியாக இறங்கினர்.
வெடிகுண்டு வெடித்தபோது அப்பகுதியில் நின்றிருந்த ஒரு நபர் குறித்த சில அடையாளங்களை போலீசாரிடம் பொதுமக்கள் தெரிவித்தனர். சந்தேகத்தின் பேரில் அந்த நபரை தனிப்படை அதிரடியாக விசாரணை நடத்தியது. விசாரணையில் அவர் அரியாங்குப்பம் மணவெளி பெரியார் நகரை சேர்ந்த ரவிகாந்த் ஜான்மரி என்ற பரத் என்பதும் தற்பொழுது புதுசாரம் கவிக்குயில் நகர் 5வது குறுக்கு தெருவில் வசிப்பதும் தெரிய வந்தது. ஒதியஞ்சாலை உருளையன்பேட்டை காவல் நிலையங்களில் அடித்தடி வழக்குகளில் தொடர்புடைய இளம் குற்றவாளியான இவருக்கும் வானரப்பேட்டையை சேர்ந்த ஒருவருக்கும் முன்விரதம் இருந்தது தெரிய வந்தது. தனது எதிராளியை மிரட்டுவதற்காக பரத் முதன் முதலாக தானே சொந்தமாக கூழாங்கற்கள் நூல் வெடிமருந்து உள்ளிட்டவற்றை வாங்கி வந்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்து அதை வீசி வெடிக்க செய்து பரிசோதித்து பார்த்ததும் அம்பலமானது. இதையடுத்து பரத் மீது வெடிகுண்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை உடனே கைது செய்தனர். நண்பர் வீட்டில் மறைத்து வைத்திருந்த வெடிமருந்து நூல்கண்டு கூழாங்கற்கள் ஆணைகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பரத்தை மாஜிஸ்திரேட் முன் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அவரை அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்து அகரம் பகுதியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்து அகரம் பகுதியில் வட்டம் 5 அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பள்ளியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை சுட்டிக்காட்டி மற்றும் அங்கு பணிபுரியும் ஆசிரியர்களை பணியிட மாற்றம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது சிறிய குழந்தைகள் தங்களது கைகளில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை தெரிவித்தது அனைவரும் நெகிழ்ச்சியடை செய்தது. ஆக்கிரம் பகுதியில் அமைந்துள்ள தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டது அருகில் உள்ள பள்ளி மாணவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. காரைக்கால் மாவட்டம் அம்பகத்தூரில் உள்ள கோவில் கும்பாபிஷேக விழாவை காண வந்த பக்தர்களை விஷ வண்டுகள் தாக்கியதில் 20க்கும் மேற்பட்டோர் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தை அடுத்து அம்பகரத்தூரில் அமைந்துள்ள அய்யனார் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதை காண பக்தர்கள் ஏராளமானோர் அங்கு திரண்டிருந்தனர். அப்பொழுது பக்கத்தில் இருந்து அரசு மரத்திலிருந்து திடீரென்று விஷ வண்டுகள் படையாக கிளம்பி அங்கு கூடியிருந்த பக்தர்களை தாக்கியது. இதில் பக்தர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். மேலும் சிலர் விஷவண்டு தாக்கியதால் அங்கேயும் மயங்கி விழுந்தனர். அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த திருநள்ளாறு காவல் நிலைய காவலர்கள் குழந்தைகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை ஆம்புலன்ஸில் அழைத்துக் கொண்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் கட்டிட வேலை செய்து கொண்டிருந்த போது சுவர் இடிந்து விழுந்ததில் தொழிலாளி சம்பவ இடத்திலே உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் ஈச்சங்காடு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் மோகன் கட்டிட தொழிலாளியான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெகன் ஐயப்பன் ஆகியோருடன் புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள பிஸ்மில்லா ஹோட்டல் ஒன்றில் கட்டுமான பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் சுவர் திடீரென இடிந்து 3 பேரின் மீது விழுந்தது. இதில் மோகன் படுகாயம் அடைந்தார். ஜெகன் ஐயப்பன் ஆகியோர் லேசான காயமும் அடைந்தனர். உடனடியாக அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதில் படுகாயமடைந்த மோகன் வழியிலே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். லேசான காயமடைந்த ஜெகன் ஐயப்பன் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் ஹோட்டல் உரிமையாளர்கள் இலியாஸ் வெங்கடேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பயன்படுத்திய கார் டீலர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் நடைபெற்ற தேர்தலில் வேல்முருகன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். புதுச்சேரி பயன்படுத்திய கார் டீலர்கள் மற்றும் ஆலோசகர்கள் நலசங்கம் சார்பில் 2ஆம் ஆண்டு தேர்தல் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் என 6 பேர் போட்டியிட்டனர். சங்க உறுப்பினர்கள் 600க்கும் மேற்பட்டவர்கள் வாக்களித்தனர். இதற்காக தமிழ் சங்கத்தில் வாக்குச்சாவடி ஏற்பாடு செய்யப்பட்டு வாக்கு சீட்டுகள் முறையாக வழங்கப்பட்டு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் பிற்பகலில் எண்ணி முடிவுகள் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சங்க தலைவராக வேல்முருகன் செயலாளராக திருநாவுக்கரசு பொருளாளராக முருகன் என்கிற முரளி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு மாலைகள் அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் அவருக்கு சால்வைகளை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார்கள்.
மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி ஆளுநர் மாளிகை அருகே உள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. ஆளுநர் மாளிகை அருகே உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்பினரும் பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள பாரதியார் நினைவு அருங்காட்சியகத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பெயரை தவறாக பயன்படுத்தி மோசடி செயல்களில் ஈடுபட்ட இயக்கத்தின் பொது செயலாளர் அன்பு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக மாநில தலைவர் பாவாடு என்கிற ராயன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புரட்சியாளர் அம்பேத்கர் படை மாநில தலைவர் பாவாடு என்கிற ராயன், கடந்த 2013 ஆண்டிலிருந்து அம்பேத்கர் தொண்டர்படை அமைப்பு பதிவு செய்யப்பட்டு அரசு அங்கீகாரத்துடன் சட்டப்படி கடந்த 10 ஆண்டுகளாக மக்கள் பணியை சிறப்பாக செய்து வருகிறது. ஆனால் தங்கள் இயக்கத்தின் மாநில பொது செயலாளராக பதவி வகித்து வந்த அன்பு என்பவர் அம்பேத்கர் தொண்டர்படை பெயரை பயன்படுத்தி பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். அவர் மீது பல காவல் நிலையங்களில் புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கட்சி நிர்வாகிகள் யாரும் அவருடன் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், அவர் செய்த மோசடிக்கும் இயக்கத்திற்கும் எந்தவித பொறுப்பும் இல்லை, எனவே இன்றிலிருந்து அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதாக அம்பேத்கர் தொண்டர்படை மாநில தலைவர் பாவாடு என்கிற ராயன் தெரிவித்தார். மணவெளி தொகுதி நோணாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜூனியர் சேம்பர் ஆஃப் இந்தியா சார்பாக மரம் நடும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி தொகுதி நோணாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜூனியர் சேம்பர் ஆஃப் இந்தியா சார்பாக மரம் நடும் விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவருமான திரு செல்வம் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மரக்கன்றுகளை நட்டு மரம் நடும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வீரவல்லவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் JCI நிர்வாகிகள், பள்ளியின் துணை முதல்வர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆடம்பர தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அரியாங்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 333rd திருவிழா கடந்த 1 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவில் தினமும் திருப்பலி மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடந்தது. தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய அன்னை சொரூபம் ஆடம்பர தேரில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடந்தது. இதனைத் தொடர்ந்து தேர்பவனி தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர், முதன்மை குரு குழந்தைசாமி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மாதா கோவில் வீதி, பழைய புறநாங்குப்பம் ரோடு, சாமிநாத நாயக்கர் வீதி, கடலூர் சாலை வழியாக தேர்பவனி வந்தது. இதில் அரியாங்குப்பம் சுற்றுப்பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி புதுவை கடலூர் பகுதியை சேர்ந்த திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2017, 2018, 2019 மற்றும் 2020 ஆகிய 4 ஆண்டுகளுக்கான பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் விஜயகிருஷ்ண ரபேகா கலந்து கொண்டு ஆண்டறிக்கை சமர்ப்பித்தார். ஸ்ரீ பாலாஜி எஜுகேஷனல் மற்றும் சேரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் ராஜகோபாலன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிகார் ரஞ்சன், பிஸ்வாஸ் மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கல்வி இடைமுக திட்டத்தின் மண்டல தலைவர் கணேஷ், திருநாவுக்கரசு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினர். மேலும் புதுவை பல்கலைக்கழக அளவில் முதல் மற்றும் சிறந்து விளங்கியவர்களுக்கு தங்கம், வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டன. 2 அமர்வுகளாக நடந்த இந்த பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் 1379 பேருக்கு பட்டம் வழங்கப்பட்டது.
விழாவில் கல்லூரியின் துணை முதல்வர் ஐயப்பன், தேர்வு கட்டுப்பாட்டாளர் சம்பத்குமார், பேராசிரியர் ரேணுகா தேவி மற்றும் பேராசிரியர்கள், கல்லூரி நிர்வாகத்தினர், மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடந்த நெட்டப்பாக்கம் ரவுடி கொலையில் குற்றவாளிகளுக்கு ஆயுதம் சப்ளை செய்த இளம் பெண் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் மணிமாறன் என்ற டூம் மணி. ரவுடியான இவர் 2020 முத்தியால்பேட்டை அன்புரட்சினி கொலையில் சிறையில் இருந்து சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தார். பின்னர் உயிர் பாதுகாப்பு கருதி மடுக்கரையில் உள்ள தனது நண்பர் வீட்டில் தங்கியிருந்த போது அவரை ஒரு கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தது. இது தொடர்பாக நெட்டப்பக்கம் காவல்துறை வழக்கு பதிந்து விசாரித்தது. அப்பொழுது அன்பு ரஜினி கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்தது தெரிய வரவே குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படை அமைக்கப்பட்டது. சம்பவம் நடந்த பகுதியில் நடந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து கார் நம்பர்களை கொண்டு துப்பு தொடங்கினர். அதன்படி சிவராஜ், வினோதனன், தர்மா, விஸ்டம், சங்கர் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட கும்பலை தனிப்படை வலை வீசி தேடிய நிலையில் தீவனூர் அருகே சுற்றி வளைத்தனர். பின்னர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். மணி கொலைக்கான காரணம் என்ன, இதன் பின்னணியில் யார் யார் உள்ளனர் என்பது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்த உஷா என்ற இளவரசி என்பவர் கொலை கும்பலுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்திருப்பது வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து கொலையில் அப்பெண்ணுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்களை திரட்டிய போலீசார் அவரை நேற்று சுற்றி வளைத்து கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவரை மாஜிஸ்திரேட் முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பெரியாண்டவர் ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு பெரியாண்டவர் ஆலயத்தில் தீந்தமிழ் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக இவ்வாலயத்தின் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், வாஸ்து சாந்தி, கோபூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கலச அலங்காரங்கள் செய்து 4 கால யாக பூஜைகள் நடைபெற்று தொடர்ந்து நேற்று காலை பெரியாண்டவர் விநாயகர், முருகர் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகள் மற்றும் கலசங்களை கொண்டு கறிக்கோளம் நிகழ்ச்சி சாமி வீதி உலகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை மகா பூர்ணாகிதி செய்து யாக வேள்விகள் நிறைவு பெற்று கடல் புறப்பாடு நடைபெற்று ஆலை விமானத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆலய மூலஸ்தானத்தில் அருள்மிகு ஸ்ரீ பெரியாண்டவருக்கு புனித நீரூற்றி கலசாபிஷேகம் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீராம்பட்டினம் கிராம மக்கள் குழு மற்றும் ஆலை நிர்வாகிகள் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். தேசிய மனநல திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு மனநலத்துறை சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தேசிய மனநல திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு மனநலத்துறை சார்பில் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சுகாதார இணை இயக்குனர் முரளி துவக்கி வைத்தார். சுகாதார அலுவலக வாயிலில் துவங்கிய பேரணியில் பல்வேறு செவிலியர், கல்லூரி மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வல்ல, மனக்குழப்பம் ஏற்பட்டால் இலவச ஆலோசனைகளை வழங்க அரசு மருத்துவமனையில் மனநல பிரிவு தயாராக இருக்கிறது என்றும் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வோம், தற்கொலையை தடுப்போம், தற்கொலையை எதற்கும் தீர்வல்ல, சாகிற அளவிற்கு தைரியம் இருக்கிறது என்றால் வாழ்கிற அளவிற்கு தைரியம் வேண்டுமென வலியுறுத்தியும் செவிலியர் மாணவ மாணவியர் பதாக ஏந்தியும் கோஷமிட்டும் பேரணி சென்றனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி மீண்டும் சுகாதாரத்துறை அலுவலகத்தை அடைந்தது. விளையனூர் அருட்பிரகாச வள்ளலார் அருள்வழி தொண்டர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆவணி மாத பூசம் நட்சத்திரத்தினை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விளையனூரில் ஒவ்வொரு மாத பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி இன்று ஆவணி மாத பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு விளையனூர் ராம் பரதேசி சித்தர் கோவில் அருகில் அருட்பிரகாச வள்ளலார் அருள்வழி தொண்டர்கள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருள்வழி தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
மேலும் இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரி புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை மாநில பொதுக்குழு கூட்டம் மணப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை இயக்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்டம் மணப்பட்டு கிராமத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முத்துகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சுப்பிரமணியன், கலைமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அன்பழகன் மற்றும் வேல்முருகன் அனைவரையும் வரவேற்று பேசினர். ஒருங்கிணைந்து ஆதி திராவிடர் கூட்டமைப்பு மாநில தலைவர் ரோகு அருள்தாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இயக்க நிர்வாகிகள் மணிமாறன், செல்வ பாண்டியன், நாகமுத்து, அழகிரி, முருவம்மாள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் இயக்க நிறுவனர் பியூச்சர் ராதா அவர்களின் துணைவியார் மங்கையர்கரசி புதிய மாநில நிர்வாகிகளை அறிவித்தார். மேலும் இக்கூட்டத்தில் கடந்த காலங்களில் அமைப்பின் பெயரை போலியாக பயன்படுத்தி கம்பளிக்காரன் குப்பம் பகுதியில் அம்பேத்கர் சிலையை அகற்ற மாவட்ட ஆட்சியரிடம் மனுளித்த பாபடை ராயன் தலைமை பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் நீக்குவது, கம்பளிக்காரன் குப்பம் சேரி பகுதியில் உடைக்கப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சிலை மீண்டும் அதே இடத்தில் நிறுவுதல், தலித் மாணவர் மாணவியர்களுக்கு சேரி தோறும் பயிற்சி பட்டறை நடத்துவது, மாநில அளவில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு டீச்சர் ராதா பெயரில் நினைவு பரிசு விருதுகள் வழங்குவது, நகராட்சி கும்மியும் பஞ்சாயத்துகளில் பழுதடைந்துள்ள சமுதாய நலக்கூடங்கள், திருமண மண்டபங்கள், சுடுகாட்டு பாதை, தகன மேடை ஆகியவற்றை பழுது நீக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், கோவில் நிலங்கள் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் வாழ்ந்து வரும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்தினை பட்டாவாக வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி முத்தியால்பேட்டை அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு விழா கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் செப்டம்பர் மாத ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி புதுச்சேரி முத்தியால்பேட்டை அங்கன்வாடி மையத்தில் ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் பொதுமக்கள், தாய்மார்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், உதவியாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் ஊட்டச்சத்து பற்றியும் தாய்ப்பால் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் உணவு செய்முறைகள் மூலமும் சிறுதானிய மூலமும் சத்துணவு கண்காட்சி நடைபெற்றது. விழாவின் நிறைவாக அருணா நன்றி கூறினார். ஊட்டச்சத்து விழாவில் ஏராளமான கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.